இசை புயல் ஏ.ஆர் ரஹ்மான் அவர்களோட நிகழ்ச்சிக்கு நேற்று சென்றவங்களும் அவங்க சந்திச்ச மோசமான அனுபவங்களையும் இன்னைக்கு காலையிலேருந்தே இணையதளங்களில் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். நிகழ்ச்சிக்கு போனவங்க நிலைமை எப்படி இருக்க, இன்னொரு பக்கம் தங்களோட சொந்த வேலைகளுக்காக ஈசிஆர் சாலையை நேற்று பயன்படுத்தினவங்க மாலை 3 மணியிலிருந்து இரவு 11 மணி வரைக்கும் கூட்ட நெரிசலில் சிக்கி தவிச்சிருக்காங்க. இதையும் தாண்டி நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் நிகழ்ச்சியை சரியா ஏற்பாடு செய்யாம போனதுனால கிட்டத்தட்ட பாதிக்கு மேல டிக்கெட்டை கையில வச்சிருந்தவங்க நிகழ்ச்சியை பார்க்க முடியாமலே திரும்பினாங்க. வாகனங்களை நிறுத்துறதுக்கு சரியான ஏற்பாடுகள் செய்யப்படலை, மக்கள் அமர்றதுக்கும் போதுமான இருக்கைகள் இல்லை. இப்படி எண்ணற்ற குற்றச்சாட்டுகளை நேற்று ஏ.ஆர் ரஹ்மான் அவர்களோட இசை நிகழ்ச்சிக்கு போனவங்க சொல்லியிருந்தாங்க. இப்போ இசை புயல் ஏ.ஆர் ரஹ்மான் அவர்கள் இதற்கு ஒரு பதிலையும் விளக்கத்தையும் கொடுத்துருக்காரு. அதாவது நேற்று இசை நிகழ்ச்சிக்கு வந்து நிகழ்ச்சியை பார்க்க முடியாம திரும்பினவங்க எல்லாரும் தங்களோட டிக்கெட்டை ஒரு நகல் எடுத்து தான் குறிப்பிட்டிருக்கிற மின்னஞ்சலுக்கு அனுப்பும்படி கேட்டுக்கொண்டிருக்காரு. இதன் மூலமா அந்த டிக்கெட்டுக்கான பணம் திரும்ப கொடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதையும் தாண்டி திரு ஏ.ஆர் ரஹ்மான் அவர்கள், என் மேல மக்கள் எல்லாரும் அளவு கடந்த அன்பு வச்சிருக்காங்க, அதற்கு நன்றி. நாங்க எதிர்பார்த்ததை விட மிக அதிகமான கூட்டம் நேத்து இசை நிகழ்ச்சிக்கு வந்தாங்க. நான் பாடல்களை தேர்வு செய்யறதையும் இசைக்கலைஞர்களை தேர்வு செய்யறதுலையும் என்னோட கவனத்தை செலுத்தினேன். வெளியே நடந்த நிகழ்வுகள் எதுவுமே எனக்கு தெரியல, அது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் கவனிச்சுக்குவாங்க அப்படின்ற நம்பிக்கையில அவங்க கையில ஒப்படைக்கப்பட்டிருந்தது. ஆனா இதுக்காக நான் யாரையும் குற்றம் சாட்ட விரும்பல. என்ன இருந்தாலும் மக்கள் இறுதியில என்னோட நிகழ்ச்சிக்கு தான் வராங்க, அதனால இந்த தவறுக்கு முழு பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். இனி வரும் காலங்களில் இது போல எந்த தவறும் நிகழாத வண்ணம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னும் ஏ.ஆர் ரஹ்மான் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு. இதுக்கு முன்னால பல நகரங்கள்ல பல நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கோம், இந்த மாதிரி ஒரு மோசமான அனுபவம் எங்கேயும் ஏற்பட்டதில்லை. இனிமேல் நடைபெற போற இசை நிகழ்ச்சிகள்ல எல்லா பக்கமும் என்னோட கவனம் இருக்கும் அப்படின்னு சொன்னதோட மட்டுமில்லாம மக்கள் கொண்டுள்ள அளவு கடந்த அன்புக்கு நன்றி அப்படின்னும் தெரிவிச்சிருக்காரு.